ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ச்சியாக போகர் பெருமகனார் அருளி செய்த ஜனன சாகரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை, ஞானம் சார்ந்த பாடல்களை பார்த்து வருகிறோம். சென்ற பதிவில் போகர் பெருமகனார் சுனமுனை பற்றின புரிதலை நமக்கு விளக்கியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக சில கருத்துக்கள் பொருந்திய பாடல்களை இன்றைய பதிவின் மூலம் பார்த்தறியலாம். பொதுவாக அச்சரங்களை பற்றின புரிதலும், சுழுமுனை மையத்தை எவ்வாறு கடக்க வேண்டும் என்பதையும், சுழுமுனை மையத்தில் கடந்தபோது பஞ்சபூதங்களின் உருமாற்றம் எவ்வாறாக இருக்கிறது என்பதையெல்லாம் இரண்டு பாடல் மூலமாக விளக்கியுள்ளார். அவற்றையும் இன்றைக்கு பார்த்தறிந்து கொள்ளலாம். தானென்ற கலையதுவே யானும் கண்டேன், தப்பியது அதனிலே ஒன்றே உண்டு. வேணென்ற அச்சரத்தை கூட சேர்த்தால் வெண்மை நிறம் காணுமது விரைந்து பாரு. கோணென்ற அச்சரத்தை எங்கே வைத்து குறியாக அறிவதற்கு இடத்தை சொல்லு. நானென்ற வீடுதனில் நாத வீடு நயனத்தின் மேலான சுழினை பாரே என்கிறார். கோணென்ற அச்சரத்தை எங்கே வைத்து குறியாக அறிவதற்கு இடத்தை சொல்லு. கோன் என்கிற அச்சரம், கோன் என்பது அரசனை குறிக்கும். இந்த அரசனாக இருக்கக்கூடிய ஆ என்கிற முதல் எழுத்து அதுவே சந்திரகலை. இந்த சந்திரகலை என்கிற ஒற்றை அச்சரம்தான் கோன் என்கிற அச்சரம். கோன் என்பது அரசனை குறிக்கும். இந்த அரசனாக இருக்கக்கூடிய ஆ என்கிற முதல் எழுத்து அதுவே சந்திரகலை என்கிற ஒற்றை அச்சரம். இந்த அச்சரமே வாசி வெற்றிக்கு, யோகக்கலைக்கு, ஞானத்திற்கு அரசனாக இருக்கிறது. 1008 இதழ்களை கொண்ட பிரகாசம் என்பது ஜீவனிலிருந்து உருப்பெறுவதற்கு சந்திரகலையை உயர்த்தி சூரிய கலையை தாழ்த்தி சரியாக சுழுமுனை மையத்தை துளைக்கும் போது, தகர்க்கும் போது, முட்டி திறக்கும் போது பிரகாசம் என்பது அதிகரித்து 1008 இதழ்கள் பரப்பிய தாமரை போல ஜீவஜோதி என்பது அருட்பெரும் ஜோதியாக உருப்பெறுகிறது. வேணென்ற அச்சரத்தை கூட சேர்த்தால் வெண்மை நிறம் காணும் அது விரைந்து பாரு. முதலில் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் போது சிரசின் உள்ளாக யோக சாதனத்தில் நாம் அமர்ந்து உணரும் போது இருள் மட்டுமே தென்படும். மேலும் சாதனையை மேற்கொள்ள மேற்கொள்ள அங்கே வெண்மை நிறமாக வெளிச்சம் என்பது தென்படும். இதுவே யோக சாதனத்தில் நாம் அடுத்தடுத்த நிலைகளை புரிந்து கொள்வதற்கான முதல் படியாக இருக்கிறது. இதை பற்றி ஞானத்தந்தை சொல்லும் போது, மூலாதாரத்தை மனம் கடக்கும் போது எதுவுமே தென்படாமல் ஒரே குழப்பமான ஒரு நிலை ஏற்படும். அதன் பிறகு மெல்லிதான வெண்மை நிறத்தில் பிரகாசம் என்பது ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கருத்தை ஒட்டியே போகமாமுனிவரும் இங்கே சொல்லுகிறார். வெண்மை நிறம் காணும் அது விரைந்து பாரு. வெண்மை நிறம் என்பது, மெல்லிதான பிரகாசம் என்பது தோன்ற ஆரம்பிக்கும். சுழுமுனை மையத்தை கடக்கும் போது அந்த இடத்தில் மனதை நிறுத்தி கவனத்துடன் இருக்க வேண்டும். குறியாக அறிவதற்கு இடத்தை சொல்லு. நானென்ற வீடுதனில் நாத வீடு நயனத்தின் மேலான சுழினை பாரே என்கிறார். நாத விந்து என்று சொல்லக்கூடியதிலே நாதம் என்பது சந்திரனை குறிக்கிறது, விந்து என்பது சூரியனை குறிக்கிறது. சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தி சுழுமுனை மையத்தை நாம் உணரும் போது இந்த 1008 இதழ்கள் கொண்ட ஜீவனின் முதல் பிரகாசத்தை நம்மால் பார்க்க முடியும். முதலில் இருளாகத்தான் இருக்கும். இருளிலே மெல்ல மெல்ல பிரகாசம் என்பது ஏற்பட்டு வெண்மையான ஒரு வெளிச்சம் என்பது தென்பட ஆரம்பிக்கும். அது மெல்ல மெல்ல நாம் செய்யக்கூடிய முறையான வாசி சாதனத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வெப்பத்தை தனக்குள் ஈர்த்து பிரகாசத்தை பெருக்கிக் கொண்டு பெரும் பிரகாசத்தை பெற்று அந்த பிரகாசத்திற்குள் நம் மனதை அடக்கி கொண்டு விடும். பாதுகாப்பாக தனக்குள் ஈர்த்து வைத்து கொள்ளும். நம்முடைய ஜீவசக்தியாகிய வாயு வெளியே சென்று நசித்து நாசமடைய விடாமல் ஒரு தாயைப் போல அந்த பிரகாசமானது நம் ஜீவனை பேணி பாதுகாக்கும். ஜீவனின் நிலை என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது 1008 கோடி சூரியனுடைய பிரகாசம், அதே சமயத்தில் 1008 சந்திரனுடைய பிரகாசம், இந்த இரண்டையும் கலந்ததொரு பிரகாசமாக இருக்கும். வெறும் வெள்ளை நிறமான வெளிச்சம் மட்டுமே தென்படும். இந்த வெளிச்சம்தான் சுழுமுனையை கடக்கும் போது ஏற்படக்கூடிய முதல் அனுபவமாக இருக்கிறது. அந்த பிரகாசத்திற்குள்ளே எதையுமே நாம் காண முடியாது.
தேவையான அளவு வெளிச்சம் இருக்கும் போது நமக்கு காட்சிகள் தெரிய வரும். இருள் சூழ்ந்த இடத்தில் கூட கூர்ந்து கவனிக்கும் போது ஒரு சில பொருட்களை நம்மால் காண முடியும். ஆனால் மாபெரும் வெளிச்சம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நம்மால் எதையுமே காண முடியாது. சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் வெளிச்சம் மட்டுமே தென்படும். சுழுமுனையை கடந்தபோது இது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். பயம் ஏற்படும். உடல் முழுவதும் நடுக்கம் ஏற்படும். என்னவோ நமக்கு நேர்ந்து விட்டது என்று எண்ணத் தோன்றும். சுற்றி பார்க்கும் இடமெல்லாம் வெண்மை நிறமான பிரகாசம் மட்டுமே தென்படும். ஒருவேளை நமக்கு மரணம்தான் சம்பவித்து விட்டதா, நாம் உயிரோடுதான் இருக்கிறோமா, இந்த பிரகாசம் எங்கிருந்து வந்தது, இதிலிருந்து எப்படி விலகி செல்லுவது, இது ஆனந்தமாகவும் இருக்கிறது, அதே சமயத்தில் அச்சத்தையும் ஊட்டுகிறது, பிரகாசத்தில் இருந்து எவ்வாறு மீண்டு செல்வது என்று ஒரு யோக சாதகனுக்கு அந்நிலையில் குழப்பம், பயம், நடுக்கம் என்பது ஏற்படுவது வாடிக்கையான ஒன்று. தானென்று களையதுவே யானும் கண்டேன், தப்பியது அதனிலே ஒன்றே உண்டு. அந்த வெளிச்சத்தை பார்த்தவுடனே பயம் ஏற்பட்டுவிட்டது, அதிலிருந்து தப்பி மீண்டு வருவது என்பது கடினமாகிவிட்டது என்று போகமாமுனிவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேணென்ற அச்சரத்தை கூட சேர்த்தால் வெண்மை நிறம் காணும் அது, விரைந்து பாரு. அச்சரத்தை கூட சேர்த்தால் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கலையை சரியாக பயன்படுத்தி யோக சாதனம் செய்யும் போது அங்கே வெண்மை நிறமான பிரகாசம் ஏற்படும். கோணென்ற அச்சரத்தை எங்கே வைத்து குறியாக அறிவதற்கு இடத்தை சொல்லு. நான் என்ற வீடுதனில் நாத வீடு நயனத்தின் மேலான சிலினை பாரே. ஊர் சுற்றக்கூடிய புற கண்களை காட்டிலும் சுழுமுனை கண் என்று சொல்லக்கூடியது மேலான ஒன்றாக இருக்கிறது. அந்த மேன்மையான ஞானத்தை நமக்கு அருளக்கூடிய சுழுமுனை மையத்தில் கவனத்தை நிறுத்துவதே யோக சாதனத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடிப்படை ஆதார விஷயமாகிறது. இந்த உண்மையை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் தன்னுடைய சித்த வேதத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார். அனைத்து சித்தர்கள் நூல்களிலும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை அதை புரிந்து கொள்வதற்கு சித்த வேதம் என்கிற நூல் மாத்திரமே உரைநடையாக இருக்கிறது. அடியேன் உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடலுக்கான விளக்கங்களையும் கூட ஞானபிதாவுடைய சித்த வேதம் என்கிற நூலை ஒப்பீடு செய்தே சொல்லி வருகிறேன். இதை பலமுறை உங்களுக்கும் சொல்லிவிட்டேன். அனைத்து சித்தர்கள் பாடலையும் வாசித்து பார்க்கும்போது இந்த உண்மை என்பது உங்களுக்கு நிச்சயம் புலப்படும். சித்தர் பெருமக்கள் உண்மையை வெளிப்படையாக தான் சொல்லி சென்றிருக்கிறார்கள். மூடு மந்திரமாக இங்கே வேறு எதுவுமே இல்லை. சித்தர்களிலே மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய போகர் பெருமான் இன்றளவும் நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான வாசி சாதன முறைகளையும் முன்பதாக இந்த உலகத்திற்கு வெளிப்படையாக எழுதி கொடுத்தவர், வெளிப்படுத்தி காட்டியவர் என்பது சந்தேகத்திற்கு இடமில்லை. பார்க்கவே அச்சரத்தை சுழுனை வைத்து பரிவாக கண்டதங்கே பிரம்ம ஜோதி. ஏற்கவே அச்சரமோர் ஐஞ்சும் சேர்க்க எனது முகம் ஐந்தும் ஐந்து வர்ணமாச்சி. சேர்க்கறியாத வாழை பெண்ணே நீதான், சயவான அச்சரம் நீ சொன்னதல்ல. தாக்க பரபிரம்மம்தான் எனக்கு சொல்ல தட்டுரூவி பாய்ந்ததந்த சோதிதானே என்கிறார். பிரம்ம ஜோதி என்பது சிரசின் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசமாகிறது. அந்த ஜீவனுடைய பிரகாசத்திற்காகவும் ஜீவசக்தியாகிய வாயு என்று பெயர் என்பதை ஞானபிதா சித்த வேதத்தில் சொல்லியிருக்கிறார். பார்க்கவே அச்சரத்தை சுழுனை வைத்து பரிவாக கண்டதங்கே பிரம்ம ஜோதி என்கிறார். சுழுமுனை மையத்தில் அச்சரத்தை நிறுத்தி அச்சரம் என்று சொல்லப்படுவது ஆ என்று சொல்லக்கூடிய சந்திரகலை. இந்த சந்திரகலையை சரியாக சுழுமுனை மையத்தில் நிலைநிறுத்தும் போது அங்கே பிரம்ம ஜோதியை நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த பிரம்ம ஜோதி வெண்மை நிறமான பிரகாசத்தை கொண்டிருக்கும் என்பதை பற்றி போகர் பெருமான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏற்கவே அச்சரமோர் ஐந்தும் சேர்க்க எனது முகம் ஐந்தும் ஐந்து வர்ணமாச்சு. அச்சரத்தோடு ஐந்து சேர்க்க வேண்டும். ஐந்து என்று சொல்லப்படுவது ந ம சி வ ய. இந்த ஐந்து எழுத்துக்களும் குறிப்பது என்னவோ நிலம், நீர்,
காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களையே குறிக்கும். இந்த ஐந்து பூதங்களுக்கும் அச்சரங்களாக எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐந்து எழுத்துக்கள் அச்சரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சந்திரகலை சுழுமுனை மையத்தில் நிலை பெறும்போது இந்த ஐந்து ஐந்து விதமான பூதங்களாக பிரிகிறது என்று சொல்லுகிறார். தொடக்கம் என்னவோ ஜீவன்தான். ஜீவனிலிருந்து பிரிந்து வந்த இந்த ஐந்து விதமான உடல்கள் ஐந்து விதமான வர்ணங்களாக மாறியதற்கு காரணம் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த பிரகாசம் என்பது புறத்தில் கசியும் போது ஏற்படக்கூடிய நிலை என்று சொல்லப்படுகிறது. ஜீவனுடைய வெளிப்பாட்டாலேயே இந்த ஐந்தும் உருவாகின்றன. ஆ, இ, உ, ஏ, ஓ என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களும் உருவாகி இவை பஞ்சபூதங்களாக உருப்பெற்ற போது உடல் என்பது ஏற்படுகிறது. உடல் என்பது உருவாகுவதற்கு ஒரு பெண் காரணமாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணால் மாத்திரமே பிரசவிக்க இயலும் என்பது இயற்கையின் நீதி. எனவே ஜீவசக்தியாகிய வாயுவிலிருந்தே இந்த ஐந்து உருவாகின என்கிற காரணத்தால் ஜீவசக்தியாகிய வாயுவுக்கே ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி வாழை பெண் என்பதாக சித்தர் பெருமக்கள் சொல்லி வருகிறார்கள். சயமான அச்சரம் நீ சொன்னதல்ல, பரபிரம்மம் எனக்கு சொல்லியதை பார்த்து பாய்ந்து சென்று அந்த சோதியை கொண்டு நான் கண்டறிந்திருக்கின்றேன் என்று சொல்லுகிறார். பரபிரம்மம் என்பது அவரவர் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவன் என்பதாகிறது. ஜீவனுடைய வெளிப்பாடே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பதாக உருப்பெறுகிறது. பிரம்மா என்று சொல்லப்படுவது அகங்காரமாகவும் பரபிரம்மம் என்று சொல்லப்படுவது தன் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவனாகவும் இருக்கிறது என்று ஞானப்பிதா சித்தவேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஜயமான அச்சரம் நீ சொன்னதல்ல, ஜயமான அச்சரம் என்பது சந்திரகலையாகவே இருக்கிறது. இந்த கலையை சரியாக பயன்படுத்துவோருக்கு இந்த பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய 1008 இதழ்கள் கொண்ட பிரம்மஜோதி என்பது தென்படும். அந்த பிரம்மஜோதியினுடைய வெளிச்சத்தில்தான் இந்த சிருஷ்டி எவ்வாறாக உருவானது, வாழைத்தாய் என்று அழைக்கப்படுவது எது, உடல் உயிர் இவை இணைந்து இந்த மண்ணுலகத்தில் சஞ்சாரம் செய்வதற்கு அடிப்படையானது எது என்பதையெல்லாம் அனைத்திற்குமான விளக்கம் என்பது நம்முடைய ஜீவனுடைய பிரகாசத்தால் நமக்கு புரிய வரும் என்கிறார். பிரகாசம் என்பது இல்லாத நிலையில் இருள் மட்டும் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்தில் எதையும் நாம் உணர்வதற்கு இயலாது. அனைத்து சித்தர் பெருமக்களும் யோக தவத்தில் வீற்றிருந்து தன் உள்ளில் இருக்கக்கூடிய நெருப்பு புள்ளியை பிரகாசப்படுத்தி பெரும் பிரகாசத்தை கண்டதின் காரணமாகவே இத்தனை அற்புதமான யோகக்கலையையும் மற்றும் இன்னப்பர நூல்களையும் இலக்கியமாக படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அவரவர் தன் உள்ளிலேயே உணரப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து சித்தர் பெருமக்களும் நமக்கு சொல்லி வரக்கூடிய கருத்தாகிறது. உழைக்க வேண்டும். உழைத்துதான் தன் உள்ளில் இருக்கக்கூடிய சுழுமுனை கதவை திறந்து அதன் பிற்பாடாக ஏற்படக்கூடிய பிரகாசத்தை தரிசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தரிசனம் கிடைத்தபோது மாத்திரமே உண்மை பொய் எது என்பதற்கான புரிதல் நமக்கு ஏற்படும் என்பதே போகர் பெருமான் சொல்ல வரக்கூடிய கருத்து. நல்லது சகோதர சகோதரிகளே, மேலும் அடுத்தடுத்த பதிவின் மூலமாக தொடர்ச்சியாக பாடல்களை பார்த்தறியலாம். அதுவரையிலும் நன்றி, வாழ்க வளமுடன்.